ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சுவையான மசாலா இட்லி. நம்ம சாதாரணமாக இட்லி எப்படி சாப்பிடுவோம், சட்னி சாம்பார் இதை மாதிரி வச்சு தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இட்லியை கட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக என்னென்ன மசாலா சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இட்லி சுடுற பாத்திரத்தில் நெய் தடவி இந்த மாதிரி இட்லி சுட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவி கூட சுட்டுக்கலாம். நெய் தடவி இந்த டிஷ்ஷை செய்யும் போது செம டேஸ்டியாக இருக்கும். நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். 4 பீஸாவோ இல்லை 6 பீஸாவோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா இட்லியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு சேர்க்குறோம். இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் நடுவில், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பாத அளவுக்கு வந்ததுமே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான் சாட் மசாலா பொடி, அது சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா, இது வந்து இட்லி மிளகாய் பொடி. இந்த இட்லி மிளகாய் பொடியை இதில் தூவணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தூவிக்கிங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நான் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், இந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இது செஞ்சு கொடுங்க, செம்மையாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான செம செம டேஸ்டியான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஈவினிங் குழந்தைங்க பசியாக வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.